போடணும், நான் யாருக்கு வந்து இது பண்ணுங்கறத நீங்க எனக்கு சொல்லக்கூடாது. இது நான் அந்த ஒரு ஓட்டு கவுண்ட் இருக்கோ இல்லையோ அது எனக்கு வந்து. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நடுராத்திரி இவ்வளோ பெரிய பிரச்சனை வச்சுருச்சுங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தனலக்ஷ்மி அண்ட் குயின்ஸே இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சண்டை வந்துடுச்சு. இந்த சண்டை எனக்கு தெரிஞ்சு ஈவினிங், அதாவது நேற்று எபிசோட்லேயே வந்திருக்கணும். பட் வராதது காரணம் என்னென்னா, குயின்ஸி வந்துட்டு இதை விக்ரமன்கிட்ட சொன்னாங்க, ராபர்ட் மாஸ்டர்கிட்ட சொன்னாங்க, கதிர்கிட்ட சொன்னாங்க, இன்னும் ரெண்டு மூணு பேர்கிட்டலாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக போய் தனா கிட்ட சொல்லவே இல்லை. இது குயின்ஸியுடைய முதல் தப்பு. குயின்ஸி மேலேயும் தப்பு இருக்குது, தனா மேலேயும் தப்பு இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டு வரேன். இது குயின்ஸியோட தப்பு. அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு குயின்ஸியை பேச குயின்ஸி வந்துட்டு பிக் பாஸ் கிட்ட அழுவ இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் குயின்ஸிக்கு ஒரு புது தெம்பே வந்துருச்சு. சரி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு தனா கிட்ட கேட்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்புறமா கார்டன் ஏரியாவுக்குள்ளே நம்ம விக்ரமனும் தனாவும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது விக்ரமனை உள்ளே கூட்டிகிட்டு வந்தப்போ குயின்ஸி வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ விக்ரமனும் பக்கத்தில் போய் உட்காந்தாரு. ஸோ இவங்க விக்ரம்கிட்ட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த விஷயத்தை ஆரம்பித்து வச்சது விக்ரமன் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 24 hours விக்ரமன் தான் வந்துட்டு, சரி அதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் குயின்ஸிக்கு வந்துட்டு ஓட் போடலாம்னு சொன்னீங்க அப்படின்னு ஆரம்பித்து வச்சது விக்ரமன் தான். விக்ரமன் ஆரம்பித்து வச்சாலும் சண்டை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான். ஸோ அந்த இடத்துல குயின்ஸியும் சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு வந்த ஓட்டை நீ ஏன் கையை வச்சு கீழே தள்ளனுட்டு. அவங்க கேட்ட கேள்வி 100% உண்மை. ஆனால் அவங்க சொன்ன அவங்க கேட்குற கேள்வி கொஞ்சம் லேட்டாக கேட்டது மட்டும்தான் அவங்களுடைய தவறை தவிர, மற்றபடி அவங்க கேட்டது 100% கரெக்ட். இதுக்கு தனா சொன்ன பதில் கொஞ்சம் வந்துட்டு முட்டாள்தனமாக இருந்துச்சு. ஆமாம் நான் அவர் கையை பிடிச்சி இது பண்ணேன், அவர் வேணால் ரைட் ஹேண்ட் சைடில், நான் அவரோட லெஃப்ட் கையை இறக்கினேன், அவர் ரைட் கையை வச்சு தூக்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கும் குயின்ஸி கேட்ட கேள்வி 100% கரெக்ட். மா அவர் ரைட் கையை தூக்கலாம், அது வந்து செகண்ட்மா, முதல்ல அவர் எனக்காக தூக்கின கையை எதுக்காக நீ கீழே இறக்கிவிட்ட அப்படின்னு குயின்ஸி கேட்டது கரெக்ட் தாங்க. இது ஒரு சின்ன இஷ்யூ தான் இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் குயின்ஸி கேட்குற கேள்வி என்னவோ கரெக்ட் தான். அதுக்கு வந்துட்டு தனா சிம்பிளாக முடிச்சிருக்கலாம், ஆமாம் குயின்ஸி சாரி என்னை மன்னிச்சுட்டு இனிமேல் பண்ண மாட்டேன்ட்டு. தட் சிம்பிள், ஸோ சிம்பிள், முடிஞ்சிச்சு. இதில் யாருக்கும் எந்த கெட்ட பேருமே கிடையாது. ஆனால் தனலக்ஷ்மி அவங்களுடைய மிஸ்டேக்கை ஒத்துக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நான் கையை பிடிச்சிட்டு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் அவர் வந்துட்டு உனக்கு இந்த சைடு தூக்கியிருக்கலாமே, அவர் தூக்கலையே, நான் வந்துட்டு ஜனனிக்கு போடக்கூடாது போடுங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. குயின்ஸியோடைய ஒரே கேள்வி தான், ஸ்ட்ராங்கான கேள்வி, எனக்கு தூக்கும்போது எதுக்காக கீழே தள்ளினேன் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லாமல், ஆமாம் நான் பண்ணேன், ஆனால் அவரோட இன்னொரு கையை அவர் தூக்கியிருக்கலான்னு சொல்கிறாங்க, ஜனனிக்கு நான் ஓட்டு போடுங்கன்னு அவர் சொல்லலைன்னு சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை உனக்கு இன்னும் ரெண்டு பேர் தானே ஓட்டு போட்டாங்க, இவர் தூக்குனா என்ன ஆக போகுதுன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல 100% மிஸ்டேக் தனலக்ஷ்மி மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு யார் மேலேயுமே கிடையாது. அவங்க கேட்குற கேள்விக்கு சரியான பதிலே கிடையாது. அப்படி பதில் இருந்துச்சுன்னா அது சாரின்ற பதிலில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை சொல்லக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க தனலக்ஷ்மி. இதில் விக்ரமன் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். விக்ரமன், ஆமாம் என் கையை நீங்கள் கீழே இறக்கி வச்சிட்டிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும். இதில் இன்னொன்று இருக்குது, அவங்க சும்மா விளையாட்டாக பண்ணாங்க, நான் இந்த கையை தூக்கியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி விக்ரமன் சொன்னார். இந்த இடத்துல விக்ரமன் டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவங்க விளையாட்டாக பண்ணாங்க, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு குயின்ஸிக்கிட்டையும் சொல்கிறாரு, இவங்ககிட்டையும் நீங்கள் என் கையை கீழே இறக்கி விட்டீங்க இல்லைன்னா என் கை மேலேயே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல டபுள் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு நம்ம விக்ரமன். ஸோ இந்த பிரச்சனை முடிகிற மாதிரி இல்லை. குயின்ஸியோட கேள்வி ரொம்ப ரொம்ப நியாயமானது. அதுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பதிலே சரியாக சொல்லாமல் லூசுத்தனமாக அங்கெல்லாம் உள்ளே போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தனலக்ஷ்மி. ஒரு சில பேர் வந்துட்டு, ஆமாம் நீ காமெடிக்கு தான் பண்ண, பட் அது பெரிய இஷ்யூ ஆகிடுச்சே, என்ன பண்ணுறது, நீ எடுத்ததெல்லாம் இஷ்யூ ஆகிடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்துட்டார் ஏடிகே. நல்லா தெரியும் ஏடிகேக்கு பிடிக்கலனா அவர் உள்ளே போந்து யாரை எப்படி மேனிபுலேட் பண்ணுவாருன்ட்டு. நீ பயப்படாத, நீ தெளிவாக கேளு, எதுக்காக பயந்துனா ஒதுக்கிடுவாங்க உன்னை, நீ கேளு, நீ கேட்கறது கரெக்ட் தான் அப்படின்னு அவரும் சொல்ல, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இவரும் வந்துட்டார், அசிமும் வந்துட்டார். அசிமும் வந்துட்டு அவரும் சொல்கிறாரு, இல்லைம்மா அந்த இடத்துல அவங்களுக்கு ஹர்ட் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கரெக்ட் தாங்க, குயின்ஸிக்கு அந்த இடத்துல ஹர்ட் ஆகிருக்கு, அதுக்கு தனலக்ஷ்மி சாரி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கதை எந்த இடத்துலையுமே ஏற்றுக்கவே முடியாது. இது முழுக்க முழுக்க வந்துட்டு தனலக்ஷ்மியோட தவறு தான். லேட்டாக கேட்டது மட்டும்தான் குயின்ஸியோட தவறே தவிர, மற்றபடி முழுக்க முழுக்க வந்துட்டு தனலக்ஷ்மி இந்த இடத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா உள்ள மணி கூட பேசிகிட்டு இருக்காரு, அவருமே வந்துட்டு சொல்கிறாரு, நீ என்னையுமே வந்துட்டு ஆயிஷாக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி சொன்னமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தனலக்ஷ்மி இந்த இடத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, அதை ஒத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லது. இல்லைனா மறுபடியும் சனிக்கிழமை கமல் சார் வெச்சு செய்வார்ன்றதில் டவுட்டே இல்லை. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.